இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஹப் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து ஒரு 6 டைப்பில் இருக்குது, அது போக டைப் சி போட்டும் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து அட் அ டைமில் நிறையா சார்ஜ் வந்து போட்டுக்கலாம், மல்டிபர்பஸாக நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி யூஎஸ்பி ஃபீமேல் போர்ட் வந்து தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்று 7 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன், நல்ல குவாலிட்டியானதே வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை வந்து வாங்கிக்கோங்க. நான் ஒரு 6 இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து டைப் சி போட்டும் வந்து வேணும்னா வந்து வச்சுக்கோங்க. இதனால் வந்து அட்வான்ஸாக இப்போ வர ஃபோன்லாம் தேவைப்படுதில்ல, ஸோ அதனால் அதையும் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டேட்டா கேபிள் வந்து நம்மளுக்கு ஒன்று தேவைப்படும். ஸோ அதுவுமே வந்து இது ஒன்று பிஞ்சது இருந்துச்சு. அதில் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் 4 கேபிள் இருக்கும், ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து இன்னொன்று வந்து ஃபுல்லாக வந்து வயர் மட்டும் இருக்கும் தனியாக, அது வந்து நெகட்டிவ். அடுத்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறது. அதுக்கடுத்து பிவிசி சீட்டையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெட்டி ஹீட் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த அளவுக்கு ஒரு 2 சீட்டை வந்து பிவிசி சீட்டில் வந்து வெட்டி எடுத்துக்கணும். ஸோ இந்த பிவிசி சீட் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஹீட் வந்து பண்ணிவிட்டு அதை ஏதாவது ஒரு சமமான பகுதியில் வச்சு இந்த மாதிரி வந்து மேலே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடுவோங்க. சரி ஓகே, இந்த இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 நம்பர் வந்து வெட்டியை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த இதை தான் இந்த அளவுக்கு வந்து வெட்டி எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஆக்ஸா பிளேடா லைட்னா ஆங்கிலர் கிரைண்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இது வைக்கும் போல வந்து சமமாக வந்து இருக்கணும், அவ்வளோதாங்க. ஸோ இது வந்து டிசைனுக்காக நீங்கள் ஒரு ஸ்கொயர் ஷேஃப்லேயோ ரெக்டாங்கிள் ஷேஃப்லேயோ எந்த ஷேஃபில் உங்களுக்கு பிடிக்குதோ எதுனாலும் நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. சரி ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணி யூஎஸ்பி வந்து ஃபீமேல் போட்டுனா இருக்குல்ல, அதை வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இதை வந்து வச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு அளவு இருக்கிறதுக்காக சமமாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல அதனால. ஸோ இந்த மாதிரி வச்சு வந்து ஒவ்வொன்றையாக வந்து மார்க் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒவ்வொரு இதுலேயும் 2 வைக்க போகிறோம். அதுக்கடுத்து டைப் சிக்கும் வந்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து சால்ட்ரிங் ஐனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹீட் வந்து பண்ணிவிட்டு அப்படியே மெதுமெதுவாக வந்து வெட்டி வெட்டி எடுக்க போகிறேன். ஸோ இதை மட்டும் பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி போட்டு வந்து வைக்கும் போல கரெக்டான அளவில் வந்து வரணும். ஸோ இந்த அளவு மட்டும் வர மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து சுற்றி வந்து நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினாலே வந்து போதும். எல்லாத்தையும் ஒவ்வொன்றோட ஒன்று இந்த மாதிரி பின்னாடி இந்த மாதிரி வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதை வந்து டேபிளில் வந்து வச்சுக்கணும். அப்போ மூலம் கரெக்டாக வந்து அந்த முன்னாடி உள்ள பகுதி வந்து எங்கேயும் கொஞ்சம் கூட வெளியே வராமல் வந்து இருக்கும். ஸோ அதனால் சமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து டேபிளில் அந்த மாதிரி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடணுங்க. க்ளூ நல்லா ஹீட் ஆனதுக்கு அடுத்து ஒட்டுங்க. அது வந்து ஒன்ஸ் வந்து பிடிச்சிக்கிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அது வராது. ஸோ அந்த மாதிரி சுற்றி வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஒட்டிக்கிறேன், அவ்வளோதாங்க. ஒட்டியாச்சு, இப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது, சமமாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வர மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டைப் சி போட்டையும் இந்த முன்னாடி வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து சால்ட்ரிங் ஐனை ஹீட் பண்ணி அது வந்து ரவுண்டு தான், ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வச்சு வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அந்த இதையும் வந்து மெதுவாக வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக வந்து கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கடுத்து கனெக்ஷன் தான் வந்து பண்ண போகிறோம். நான் வந்து செம்பு கம்பியை வச்சு கனெக்ஷன் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுனா டச் ஆனாலும் இது ஆகாது, அந்த பர்டிகுலராக அந்த இடத்த தேய்ச்சி விட்டுட்டு ஓட்டினாலே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 4 இது இருக்குது, அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ், இன்னொன்று வந்து மைனஸு. அது யூஎஸ்பி வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண போலே உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து நடுவில் வந்து டேட்டாக்குரியது யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி வந்து வரிசையாக அந்த பின்னுங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து வரிசையாக செம்பு கம்பியை வந்து வச்சு வந்து சால்ட்ரிங் வந்து பண்ண போகிறேன். அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு லெட்டை வந்து வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து சால்ட்ரிங்கை வந்து பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்பு கம்பியை வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே வரைக்கும் வச்சு வந்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வயர் கனெக்ஷன் வந்து டேட்டா கேபிளில் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருங்க. இதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை வந்து அந்த டப்பா வந்து ஒரு இது மாதிரி வச்சுருந்தோம்னா அதில் வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வச்சு ஒட்டிட போகிறோம். ஒட்டினதுக்கடுத்து டேட்டா கேபிளை வந்து எடுத்து அதை வந்து ஒவ்வொன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டே வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸுக்கு மைனஸு, அதுக்கடுத்து நடுவில் டேட்டாக்கு வந்து நீங்கள் கரெக்டாக வந்து டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு நடுவில் கொடுத்துருங்க. ஒரு யூஎஸ்பி மட்டும் டேட்டாக்கு வேணாலும் அந்த இதை மட்டும் தனியாக வந்து கொடுத்துக்கோங்க கனெக்ஷன், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வச்சாச்சா? ஸோ அதுக்கடுத்து சுற்றி வந்து க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். பார்த்து மட்டும் வந்து வச்சு வந்து ஒட்டிக்கோங்க. ஆனால் சால்ட்ரிங் அல்லைனா சால்ட்ரிங் வச்சு லைட்டாக வந்து பண்ணாலும் ஒட்டும். ஸோ அல்லைனா அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணியும் ஒட்டிக்கலாம். சுற்றி வந்து நல்லா வந்து கரெக்டாக வந்து ஒட்டிடுங்க. கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து க்ளூ அப்ளை பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அது எதுவும் டச் ஆகாமல் இருக்கிறதுக்காக க்ளூ சுற்றி வந்து அப்ளை பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி வந்து அது அசையாமல் இருக்கிறதுக்காக சுற்றி வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுறேன். இதை ஒட்டினதுக்கு அடுத்து கடைசி க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அந்த யூஎஸ்பி வந்து உள்ளக்கு வந்து அமுங்காமையும் இருக்கும். ஸோ அதனால் வந்து க்ளூ நல்லா அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்றேங்க. இதை ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இது வந்து டேட்டா கேபிள் வந்து எனக்கு சரியாக ஒர்க் ஆகல, அதனால 100 டேட்டா கேபிள் வச்சு வந்து ஒட்டியிருக்கேன்.
அதுக்கடுத்து கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணதுக்கு அடுத்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக வச்சு வந்து ஒட்டி விட்றலாம். ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்றேன். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருச்சு. இது முடிச்சதுக்கடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். யூஎஸ்பி வந்து ஒரு 6 இது வச்சு இதுக்கு நான் கலர் வந்து சுற்றி அவுட்லைன் வந்து கொடுத்துருந்தேன். அது பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, ஸோ அதனால் இன்னொரு கழிச்சிட்டு இது வந்து இந்த மாதிரி மட்டும் அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். நடுவில் ஒரு கோடு மட்டும் வந்து போட்டுட்டேன். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி டிசைன் வந்து இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஃபினிஷிங் வந்து ஓரளவு நல்லா வந்து கொடுத்தாச்சிங்க, பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஒரு சோப்பு டப்பா மாதிரி இருக்குது. சரி ஓகே, இதுக்கு வந்து பவர் கனெக்ஷன் வந்து கொடுத்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இது சிங்கிள் இது கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 6 இதாக வந்து அட் அ டைமில் வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். என்ன 6 இது வந்து போடுறப்ப வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த மாதிரி போட்டிங்கன்னா சப்போர்ட் வந்து ஆகாது. எதுக்காகனா ஒரு லைனில் இன்னொன்று இது கொடுக்கும் போல வந்து அது ஈக்குவலாக வந்து பிரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுதான். சரி ஓகே, நம்ம ஒரு 2 இதுக்கிட்ட வந்து போடுவோம். இதை வந்து நான் வந்து ஒரு அடாப்டரில் வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளக் போர்டு வந்து நம்மளாக வந்து பண்ணது தாங்க. இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இதுவுமே வந்து யூஎஸ்பி டைப் சி கேபிள் வந்து நம்ம போடுற மாதிரி பிவிசி பைப்பை யூஸ் பண்ணியே வந்து பண்ணது, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இதுவும் நீங்கள் வந்து கம்மியான செலவுலேயே வந்து பண்ணி வச்சுக்கலாம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வீடியோ வந்து வேணால் பாருங்கள். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இந்த பவரை வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுக்கு கனெக்ஷன் வந்து வந்துக்கிறோம். இதை வச்சு நம்ம 2-3 தான் சார்ஜ் வந்து பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஏதாவது ஒன்றில் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நார்மலாக நம்ம மொபைல் சார்ஜர் தான். இதை வந்து போட்டாச்சா, இப்போ வந்து இதில் சார்ஜர் தான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இது அம்மாவோட ஃபோனு, இதை கரெக்டாக போட்டுக்கலாம். போட்டாச்சு, சார்ஜ் ஏறுது, உங்களுக்கு தெரியும் 82 ஏறிக்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து வாட்சை வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பண்ணி பார்க்கலாம். அதை வந்து ஒரு இதில் வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கிறேன். எதுலனாலும் நீங்கள் பண்ணால் பண்ணிக்கலாம், ஏன்னா 6 இது இருக்குது நம்மளுக்கு. அதுக்கடுத்து இதை வந்து இதோட சேர்த்து எங்கே பார்த்தீங்களா, இதிலேருந்து சார்ஜ் வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ 2 இது வந்து அட் அ டைமில் வந்து இப்போ போட்டிருக்கோம். அடுத்து 3வது ஏதாவது ஒன்று போட்டு பார்க்கலாம். இப்போ வந்து 2 இதுக்கு வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து இந்த மொபைலுக்கு வந்து ஒன்று வந்து போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப் சி, இது டைப் சி போட்டுக்கலாம். நிறைய பேர் கேட்டிங்க, இந்த மொபைலுக்கு ரொம்ப கோடு விழுந்துருச்சு மாற்ற முடியாது, ஆனால் ஃபோன் ரொம்ப உடஞ்சிருச்சிங்க. ஸோ அதனால் நான் மாற்றலை, அது போக ஒரு ஞாபகார்த்தமாக வந்து வச்சுருக்கேன் ஃபோனை. இதில் வந்து போட்டோம்னா இதுக்கும் வந்து நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஏறுது. ஸோ இதை வந்து எடுத்து போட்டால் இன்னொருக்கு தெரியும். இப்போ வந்து மேலே இருந்து சார்ஜ் தான் ஏறுது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைமில் 3 இதுக்கு வந்து சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும். இதை செலவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியானது தாங்க. ஒரு யூஎஸ்பியோட இது வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 7 வரும். இது வந்து ஒரு 5 இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா 7.55, 6.42 வரும். அது போக அது ஒரு 10, ஒரு 52 ரூபா. 52 ரூபாவில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்கும். எத்தனை நாள் நீங்கள் வந்து அட் அ டைமில் வந்து சார்ஜ் இந்த மாதிரி ஏற்றிக்கலாம். உங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து ஒரு அடாப்டர் தான் இருக்குது, ஒரு 2-3 ஏற்றணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குல்ல, அதில் வந்து போடுறீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சமமாக வந்து கரண்ட் வந்து போகும். சொன்ன கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். வேறு ஏதாவது நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிக்கிங்கனாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் கூடி சீக்கிரம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி வந்து செஞ்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாகவே பண்ணிட்டோங்க. எல்லாமே செலவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஏதாவது டூர் போகிறோம், ஏதாவது ஒன்று தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இதில் வச்சு ஒரு 5 பேர்கிட்ட சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு செய்யணும்னு தோணுச்சு, ஸோ அதனால் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பிவிசி மெட்டீரியலை யூஸ் பண்ணி பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ எங்கனாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த இதை அளவுக்கு நல்லா தான் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.